அன்னைக்கு இன்னைக்கு எனக்கு இருந்தாலும் இணைந்தே இருப்போம் நம்மளோட இணைவோம் இணையத்திலோட. இதுல நம்ம பார்க்க போறது எடை குறையணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஆரோக்கியமான முறையிலையும் சுவையாகவும் உதவிகரமா இருக்கக்கூடிய ராகி டயட் தான் நம்ம பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு முதல் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட 200 கிராம். இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கிறோம். ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி எடுத்திருக்கோம். இது கூடவே காமூடி தேங்காய துருவி எடுத்திருக்கோம். இது எல்லாமே நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கோம். பேன் நல்லா சூடானோடனே ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ரொம்பவே ஆரோக்கியமானது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா வெடிச்சோடனே 1/2 ஸ்பூன் உளுந்து, இது கூடவே 1/2 ஸ்பூன் குழம்பு கடலப்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி வதக்கி விட்டுறலாம். இப்ப இது கூடவே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். இப்ப கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தையும் இதுலயே சேர்த்து வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சேர்க்கும் போதே கூட அந்த பச்சை மிளகாயும் சேர்த்தாச்சு. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வதங்கணும். நல்லா கண்ணாடி மாதிரி வதங்குற மாதிரி வதக்கி விட்டுருங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம துருவி வச்சிருந்த கேரட்டை இதுல சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாத்தையுமே நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். கேரட் நல்லா வதங்கணும். இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு ஓரமா வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த கேப்ப மாவை சேர்த்துக்கலாம். இந்த மாவு கூடயே நம்ம வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த காயும் வந்து நம்ம இதுலயே முழுசா சேர்த்துக்கலாம். இப்ப கையிலே எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த காயிலே கொஞ்சம் ஈரநப்பு தன்மை இருக்கும். சோ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி எடுத்து அப்படியே மேலாப்புல மலை சாரல் மாதிரி அப்படியே தெளிச்சு தெளிச்சு லைட்டா பிணைஞ்சு விட்டுருங்க. மாவோட எல்லா பகுதியிலுமே தண்ணி படுற மாதிரி பண்ணிக்கோங்க. நம்மளோட விரலுக்கு மட்டும்தான் வேலை கொடுக்கணும். உள்ளங்கை வரைக்கும் நீங்க போட்டு பிசையே கூடாது. மேலாப்புல அப்படியே பிசைஞ்சு எல்லா மாவுமே தண்ணி ஆகணும். நார்மலா நம்ம புட்டு எப்படி பிணைவோமோ அதே மாதிரி. இப்ப மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு இட்லி தட்டுல மேல வந்து ஈர வெள்ள துணி விரிச்சிருக்கோம். அதுக்கு மேல நம்மளோட இந்த கார புட்டை அப்படியே மேலாப்புல தூவி விட்டுக்கலாம். நல்லா பரப்பி விட்டுருங்க. இப்ப நம்ம வந்து அடுப்புல வந்து ஒரு இட்லி பானை வச்சிருக்கோம். அதுல தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருக்கோம். இதுக்கு மேல வந்து நம்ம அந்த இட்லி தட்டை வச்சுக்கலாம். இப்ப வந்து நம்ம இட்லி பாத்திரத்தை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து வேகறதுக்கு கரெக்டா 10 நிமிஷம் தான் ஆகும். 10 நிமிஷம் கழிச்சு கரெக்டா நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பரா வெந்துடும். இப்போ ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க, செம சூப்பரா வெந்துருச்சு. சோ இப்ப நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க, கரெக்டான பதத்துல இருக்கு. இப்போ வந்து இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். இப்ப மிக்சிங் பவுல்ல மாத்தினதுக்கு அப்புறம் இது கூடவே நம்ம துருவி வச்சிருந்த அந்த தேங்காயும் இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை தேங்காயை அப்படியே நம்ம வந்து சேர்க்கறதுனால நமக்கு வந்து உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவிகரமா இருக்கும். இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட டேஸ்டா காரப்புட்டு. இது வந்து நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கோ இல்ல நைட் டின்னருக்கோ இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட சாப்பிடலாம். உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் மாணிக்கி இன்னைக்கு எனக்கா இருந்தாலும் இணைந்தே இருப்போம் நம்மளோட இணைவோம் இணையத்திலோட.